அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐஷரான் ஃபிஷ் கட்டிங் அண்ட் கேட்சிங். இன்றைக்கி நம்ம என்ன மீன் வந்து பார்த்திங்கன்னா குடா மீனாக விட்டுட்டு இருக்கோம். இந்த குடா மீனோட வெயிட் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 கிலோ இருக்குது. அந்த இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ரேட்டில் வந்து 600 ரூபாலேருந்து 700 ரூபா வரையும் சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. 700 ரூபான்னு பார்த்திங்கன்னா கூட இந்த மீன் 8 கிலோ இருக்குது, 5600 ரூபா வரையும் இதோட ப்ரைஸ் வருது. இது ஓரளவுக்கு காஸ்ட்லியான மீன் தான். அதுக்கேற்ற மாதிரி இது ரொம்ப சத்தான மீன், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொடுவாவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு வகை தான், வேறு வகையே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க புள்ளி கொடுவா, வரி கொடுவா, விலை கொடுவா, கருங்கொடுவா, அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு வகையுமே கிடையாது. கொடுவானா இது மட்டும்தான், ஒரு ஒரிஜினல் கொடுவானா இது மட்டும்தான் கொடுவா, வேறு எந்த ஒரு கொடுவாவில் வேறு எந்த ஒரு வகையுமே கிடையாது. யாரும் வேறு எதாவது சொல்லுவாங்க புள்ளி கொடுவா வரி கொடுவா சொல்லுவாங்க, அந்த மாதிரி யார் எதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நம்பாதீங்க. இந்த மாதிரி இதை கொடுவான்னு சொன்னால் இது மட்டும் தான் கொடுவா, அந்த மாதிரி கொடுவான்னா சொன்னால் யாரும் நம்பிட்டு போய் அதை வாங்கிடாதீங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம சேனலில் ஒரு கொடுவா மீன் எடுத்து அதை போட்டிருக்கோம். அந்த கொடுவா மீனோட பார்த்திங்கன்னா 6 கிலோ தான் இருந்துச்சு, ஆனால் இந்த கொடுவா மீன் பார்த்திங்கன்னா 8 கிலோ இருக்குது. இந்த இதுக்கு இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இன்னொரு மீன் இருக்குது, அந்த மீன் வந்து செப்பிலின்னு சொல்லுவாங்க, இல்லை சில பேர் ஆந்தல்னு கூட சொல்லுவாங்க. அந்த மீன் பார்க்க பார்த்திங்கன்னா சவப்பு கலரில் இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த மீன் பார்த்திங்கன்னா சவப்பு கலரில் இருக்கும். சில பேர் கடையில் மீன் வெட்ட போட்டு வந்து சொல்லுவாங்க, தம்பி இந்த சவப்பு கொடுவா வெட்டி கொடுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இப்போ சவப்பு கொடுவாவை என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே இந்த மீன் செப்புளி மீன், ஆந்தல் மீன், அந்த மாதிரி மீனை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அப்போ தான் நாங்கள் சொல்லுவோம் இது செப்புளி மீன், இது வந்து கொடுவா மீன்லாம் கிடையாது, இது வந்து செப்புளி மீன் ஆந்தல்னு கூட சொல்லுவாங்க. இதை போய் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் 6 மணி 5 மணிக்கெலாம் இதே காலையில் 5 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா கண் முழிச்சு வருவாங்க, இதை நம்ம நல்ல மீனாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண் முழிச்சு வருவாங்க. அந்த மாதிரி வரவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒழுங்காக மீனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மீனை வாங்கணும். சில பேர் எதுனே என்ன மீனே தெரியாமல் அவங்களாம் வந்து நான் அவங்க சொர மீன், ஆமாம் இந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அங்கே அப்புறம் மீனை வெட்டுற இடத்துக்கு வந்து தான் சொல்லுவாங்க இந்த மீனையே வாங்கிட்டு வந்தீங்க. சில பேர் நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன், தெரியாத மீன்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு கொடுவா கொடுவா அப்படின்லாம் சொல்லுவாங்க. வஞ்சர மீன் அது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கொடுவா பார்த்திங்கன்னா எல்லாருமே வேறு வேறு மீன் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுவா மீன் கொடுவா மீன்லாம் சொல்லுவாங்க. நான் அவங்கள சொல்லுவோம் இது கொடுவா மீன்லாம் கிடையாது, நீங்கள் வரனீங்க ஒழுங்கான மீனாக பார்த்து வாங்கணும். கொடுவா மீன் அந்த நேரத்தில் வேறு ஏதாவது கொடுவா மீன் இருந்தால் கூட பார்த்து இதுதான் கொடுவா மீன் பார்த்துங்க, அடுத்த வாட்டி வரப்போ ஒழுங்காக வாங்க அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டுலாம் வந்துடுவாங்க. சில பேர் அது தெரியாதவங்க மறுபடியும் சரி இதை வாங்கினதை வாங்கியாச்சு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிடுவாங்க கண்டுக்காமல். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து மீன் வாங்குறவங்க கிளாஸ் காசு கொடுத்தா வாங்குகிறோம், நம்ம இது மீனுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கம்மியாக காசு கொடுத்தா வாங்குகிறோம். ஸோ நம்ம வாங்குகிற காசுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான மீனாக, நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல மீன் அப்படின்னு இருந்தால் தான் நம்ம அந்த மீனை வாங்க சிறப்பு தெரியல. இந்த மீன் தான் சொன்னால் ஒன்று நம்பிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன இந்த மீன் பேர் தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அந்த மீனோட பேர் அது எதுக்கு எது யூஸ் ஆகும், என்னென்ன அதில் ப்ராஃபிட் எது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. குடுவா மீன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஐ மீன் குடுவா மீனா எல்லாருக்கும் அதோட பேர் தெரியுமே தவிர இதுதான் குடுவா மீனா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் குடுவா மீன் இதுதான் குடுவா மீன் சொல்லிட்டு குடுவா மீனாக இருக்கும், ஆனால் இதான் குடுவா மீனா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டவுட்டில் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்ல வரேன்னா இதுதான் குடுவா மீன், ஒரிஜினல் குடுவானா இதுதான், வேறு எதுவும் குடுவா இதாக வேறு எதுவும் மீனை காமிச்சு கொடுவா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை நம்பிடாதீங்க. ஏன்னா குடுவா மீனா எவ்வளோ ஒரு குடுவா மீனால் எவ்வளோ ஒரு ஃபேமஸான மீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதை பயன்படுத்திட்டு சில பேர் ஏமாற்றி இந்த மாதிரி எல்லோரும்லாம் இல்லை, சில பேர் அந்த மாதிரி ஏமாற்றி இதான் குடுவா மீன் அப்படின்லாம் வைப்பாங்க. சில பேர் நல்லா இதுக்கு தான் இப்போ குடுவா மீனா குடுவா மீனா குடுவா மீன்னு சொல்லுவாங்க, இல்லைண்ணா இது குடுவா மீன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மீன் வாங்க எங்கேயாவது ஹார்பருக்கோ அப்படி இல்லைனா மீன் மார்க் சின்ன மீன் மார்க்கெட்டுக்கோ அப்படி போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு போனே மீனை வந்து போனோமா மீனை வாங்கினோமா வந்தோமா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஹாஃப் அன் ஹவர் சும்மா மீன் மார்க்கெட்டு யார் என்ன மீன் என்னென்ன மீன் வைக்கிறாங்க என்னென்ன பேர் சொல்கிறாங்க என்னென்ன ரேட்டு போகுது அதெல்லாம் ஒரு வாட்டி சும்மா ஒரு கிளான்ஸு போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு என்னென்ன மீன் சொல்கிறாங்க எப்படி இப்படி இன்றைக்கி என்னென்ன ரேட் வைக்கிறாங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு ஓகே அதில் அப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு என்னென்ன மீன் பேர் இந்தந்த மீன் என்னென்ன ரேட்டு போகுது என்னென்ன இதை எப்படி இப்படி விற்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக மீனை கொஞ்சம் பேசி வாங்குறப்போ கொஞ்சம் பேர் ஈஸியாக பேசி வாங்கிடலாம். அதே மாதிரி நீங்கள் இந்தந்த மீன் தான் சொல்லிட்டு பேரும் தெரிஞ்சிடும், நீங்கள் வேறு மீன் பேர் சொல்லி வச்சுக்கிட்டால் கூட நீங்கள் ஏமாறவும் மாட்டீங்க. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் தான் நீங்கள் சும்மா ஜாலியாக போகும்போது சுற்றி பார்த்தீங்களா. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா யாரும் அவங்களாம் வாண்டடாக வந்து வாங்க நான் சொல்லித்தரேன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், நம்மளாம் சும்மா பார்த்து கற்றுக்கிறது தான்.
ஓகேவா? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார்